ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு காலையிலேருந்து வ்ளாக் எடுக்கிறேங்க. ஒரு 4 காலிலேருந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. என்னுடைய ஏர்லி மார்னிங்கில் ஒரு ரெய்னி நல்ல மழை பெய்யும் போது காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. தருண் கீர்த்தாக்கு என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. அதனால் வந்து சாதம் வந்து ஆல்மோஸ்ட் கொதிக்க போகுதுங்க. இப்போ பக்கத்தில் அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் பண்ண போகிறேன். கேரட் வந்துட்டு நான் முந்தா நேற்று கட் பண்ணி வச்சேங்க. ஒன்றுமே அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். ஆக்சுவலி நேற்று எடுக்கணும்னு நினச்சேன், பட் நேற்று எடுக்கல. ஸோ இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த கேரட் அதில் போட்டுட்டு தனியா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு வச்சுருவேன். இப்போ வந்து சாதம் வந்து கொதிச்சிருச்சு. கொதிச்சுட்டு நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹாஃப் அன் அவர் தான், ஹாஃப் அன் அவரில் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எல்லாமே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாமே போட்டு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஹெல்த்தி கூட ரொம்ப ஆயில் ஊற்றி ஏன்னா அடியில் பிடிச்சிடும். நிறைய ஆயில் ஊற்றினா ஹெல்த்தி கிடையாது. அதனால கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துல தான் பார்த்தோன்னா நல்லா ட்ரையாக நல்லா வென்று நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி கேரட் பொரியல் தான், பட் நான் சாப்பிட மாட்டேன். மதியானத்துக்கு மாமியாருக்கு மட்டும்தான். இது வந்து எனக்கு சாதம் என்ன சாதம்னா தாளிச்ச சாதம் தான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் இது. ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். ரொம்ப ஈஸிங்க, அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு முக்கால்வாசி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஓவர் ஃப்ளேவர் எல்லாம் இல்லாமல் தீர்த்தாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பைசியெல்லாம் விரும்ப மாட்டான். ஸோ அவளுக்கே ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ டெய்லி நைட்டு இது வந்து ஒரு பிஞ்ச், ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அல்ல 1/2 டீஸ்பூன் நினைக்கிறேன் அது சாப்பிட்றாங்க. என்னதுன்னா 100 கிராம் கரிஞ்சீரகம், 100 கிராம் வெந்தயம், 50 கிராம் ஓமம், இதெல்லாமே நல்லா நம்ம அடுப்பில் கடாயில் போட்டு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி நம்ம நைட்டு தூங்குறதுக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வாயில் போட்டு தண்ணி குடித்தா போதும். அவ்வளவு நல்லதாங்க இது. அவங்க வந்து யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம், இல்லை இது வீடியோ ஏதோ ஒன்று சொன்னாங்க என்கிட்ட. அவ்வளவு நல்லது நமக்கு வந்து இதெல்லாம் இது என்ன சொல்கிறது தெரியல, அந்தளவுக்கு நல்லது. உடம்புல எந்த ஒரு நோயும் வராது, அதுவுமே வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்க தான் ஃபாலோ பண்ண, வெயிட் லாஸ் கூட ஆகும். அதாவது வெயிட் லாஸ் அப்புறம் நம்ம இந்த பெல்லி ஃபேட் இருக்கல அது எல்லாமே போயிடும். ஸோ நைட்டு நான் வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ எடுத்து உள்ளே வைக்கணும். அவங்க கொஞ்சம் லேட்டாக தானே தூங்குவாங்க, நாங்கள் சீக்கிரமாக படுத்துருவோம். அதனால் வந்து நான் வெளியில் எடுத்து வச்சுட்டு போனேன் நேற்று நைட்டு. ஸோ மார்னிங் எடுத்து நான் உள்ளே வச்சுருவேன். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் பிஞ்ச் போதும், அவ்வளவு நல்லதாங்க அப்படி சொன்னாங்க. எந்த ஒரு நோயும் வராது அப்படின்ட்டு. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மழையெல்லாம் பெய்யுது. இப்போ டைமே வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. 4:30, 4:35 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். சில்லுன்னு இருந்துச்சு, குளிக்கவே முடியல, அவ்வளோ சில்லாக இருந்தது. ஸோ சுடுதறியில் போய் குளிக்கிற பழக்கம் இருக்குது அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அதில் குளித்தா ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கே இருக்காது. வந்து சாதம் வந்து நான் வடிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் வேக போகுது, வெந்துருச்சு. இப்போ டைம் கூட 5:00 ஆகுது. நான் 4:30 ஹாஃப் அன் அவருக்கு தான் கரெக்டாக ஹாஃப் அன் அவர் செக் பண்ணவே வேணாம். சாதம் பொதிச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 1/2 அவர் கழிச்சா வடிச்சிருவாங்க தான் கரெக்டாக இருக்கும். பொரியல் வந்து அழிச்சு பாருங்க. தண்ணி ஊற்றணுங்கிறதுக்காக டேஸ்ட்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. லைட்டாக ஆயில் சேர்க்குறோம்ல வெங்காயம் வதங்கும் போது, அதனால நல்லதாக இருக்கும். சாதம் வடிச்சுட்டு இப்போ வந்து நான் அந்த அடுப்பில் வந்து தாளிச்ச சாதத்துக்கு தாளிக்க போகிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் 2 காரத்துக்கு 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து 1 காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். தரும்பு தக்கு பிடிக்காது சொல்லிட்டு நான் ஒன்று மட்டும் போட்டுக்கேன் கைவருக்காக. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்படி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு நல்ல பொரியும் இல்லை அது வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வடித்த சாதத்தை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உப்பு செக் பண்ணிக்கலாம், வேணால் ஒரு இஞ்சி கூட நசுக்கி போட்டுக்கலாம், பட் நான் போடலை. நான் இதே மாதிரி தான் பண்ணுவேன். இது கோகோனட் ஆயிலில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ நான் வந்து ஆயிலில் தான் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். நான் தரும் தீர்த்துக்காக தான் அதுவும் கம்மி பண்ணேன். பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். இப்போ வந்து சாதம் ஆறத்துக்கு வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு 6:00 அப்படி இல்லை ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக் பேக் ரெடி பண்ணி வச்சுருவேன். தருண் தீத்தாக்கு கிளம்புற டைமில் தான் பண்ணுவேன். ஸோ வந்து இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா நான் வந்து வீடியோவில் நம்ம வீடியோவில் சந்திக்கலாம். கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து
சாப்பாடுலாம் கட்டி முடித்து எல்லோரும் போயிட்டாங்க. தருண் தீர்த்தா போயாச்சு, என் ஹஸ்பண்ட் போயாச்சு. என் ஹஸ்பண்ட் தான் வந்து சீக்கிரமாக போவாங்க. தருண் அவங்க வந்து 7:30 மணிக்கு போவாங்க. தருண் தீர்த்தாலாம் வந்து 8:25, 8:30 மணிக்கு எல்லோரும் போயாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:00 ஆக போகுது. என்னோடய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்னென்னா நல்லா மழை பெஞ்சிருச்சுங்க. நான் யூனிஃபார்ம் எல்லாம் மேலே போட்டிருந்தேன்னா இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல மழை. ஐ திங்க் எனக்கு டே ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸில் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, சென்னையில் மழை இருக்குன்ட்டு. அதனால் வந்து துணி எல்லாமே இன்றைக்கி பெட்ரூமில் தான் பொடிக்கிட்டு இருக்கல, உள்ளே தான் போடணும். மழை வேணும், அப்போ தான் நமக்கு தண்ணி இருக்கும். ஆனால் நான் என்ன நினைப்பேன், மதியானத்துக்கு மேலே போயிட்டோம், அதுக்குள்ளே துணியெல்லாம் காஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட மதுரையில் வந்துட்டு கடைக்கு போயிருக்காங்க. முன்னாடி போயிருப்பாங்க, மழை வருதுன்னு சொல்லிட்டு நின்னாங்க. இப்போ தான் மழை கொஞ்சம் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. என்னுடைய ஏர்லி மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போகும். ஸோ அது பண்ணுறதுனால மதியானம் பொரியல் பண்ண வேணாம், குழம்பு மட்டும் போதும். ஸோ காலையில் பண்ணும்போது நான் எனக்கும் மதுரையில் போய் சேர்த்து பண்ணிடுவேன். இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால வந்து அவங்களுக்கு மட்டும் தருந்தித்த கேரட் பொரியல் பிடிக்கவே பிடிக்காதே. ஸோ கொஞ்சமாக வச்சு கொடுத்து அமைச்சிருக்கேன். கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. பட் துணி காயாத ஒரு பிரச்சனை மட்டும்தான், மற்றபடி நல்லாயிருக்கு. இந்த மழை கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மேல வந்து தண்ணி இருக்காது, நிச்சயமாக இருக்காது. லாஸ்ட் டைமே வந்து அதுக்கு முன்னாடி நல்லா மழை தெரிஞ்சதுனால லாஸ்ட் டைம் தண்ணி இருந்தது. இப்போ இந்த வாட்டி மழை எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல 2-3 புயல் வந்து புயல் உருவாகும்ல, காற்றை எடுத்துக்காகவும் சரி அப்படி வந்து 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 மழை பெய்யும். அப்புறம் தீபாவளி டைமில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும், அப்புறம் திருப்பி வரும் அந்த மாதிரி. பட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ பசங்கள்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க, போகும்போது மழை இருந்தது. ஸோ ஆட்டங்கிறதுனால கேட் கிட்ட வரும் இல்லையா, நல்ல பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் தீபாவளியெல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களே, அடுத்த வருஷம் தீபாவளி தான். நோ அத்தை, அப்புறம் 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 என்ன வருது, கார்த்திகை தீபம், கிறிஸ்மஸ் மாதம். ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ சுற்றி யாருக்காச்சும் பிடிக்குதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் பார்க்கலாம். பாய்.